Alhamdulillah, wassalatu wassalam ala rasulillah wa ala alihi wa sahbihi ajmaina amma ba'd. Indra nam asbabul hadath, adavadu todakkugalai yetpadutakoodiya kaaranangalai patri paarpom. Asbabul hadath enum poludu irandu vidamana todakkugalai patri nam arindhu veikka vendum. Adilo ondu thaan al hadathul asghar. Al hadathul asghar engiradhu siru todakku. சிறு தொடக்கம் என்னும் பொழுது உழு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சிறு தொடக்கில் இருக்கிறார். அடுத்தது அல் ஹதசுல் அக்பர், பெரும் தொடக்கு. அதாவது குளிப்பு கடமையாகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பெரும் தொடக்கில் இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் நாலு காரணங்களின் மூலமாக அல் ஹதசுல் அஸ்கர் உண்டாகிவிடும், அதாவது சிறு தொடக்கு உண்டாகிவிடும். அதில் முதலாவது விடயம்தான் அல் ஹாரிஜு மின் கொபுலின் அவு துபுரின். கொபுல் என்ற முன்துவாரம், அது ஆணுடையதாக பெண்ணுடையதாக இருக்கலாம். துபுர் என்ற பின்துவாரம், ஆணுடையது பெண்ணுடையதாக இருக்கலாம். இவைகளின் மூலமாக வளமையாக வெளியாகக்கூடியது தான் மலம், ஜலம். இதனை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் அவு ஜா அஹதும் மின்கும் மினல் ஹாயித், சூரத்து நிசாவுடைய நீண்ட ஆயத்தில் 43வது வசனத்தில் கூறப்படுகின்றது, உங்களில் ஒருவர் மலம் கழிப்பதற்கு சென்றுவிட்டால் என்பதின் மூலமாக அதை உழுவை முறிக்கும், அதாவது இது வளமையாக வெளியாகக்கூடியது. அவ்வாறைத்தான் சலம், சிறுநீர் வளமையாக வெளியாகக்கூடியது. இவைகளின் மூலமாக உழு முறியும். வளமைக்கு மாற்றமாக வெளியாகக்கூடியவைகளும் இருக்கின்றது, இதன் மூலமாகவும் உழு முறியும். அதாவது தூத், தூத் என்று சொன்னால் அரபியில் புழுக்கு சொல்லப்படும். ஹசாத், அதாவது சிறிய கல் ஏதேனும் வெளியாகலாம். சிறுநீர் நோய் உள்ளவர்கள் அல்லது சில அப்பெண்டிசைட்டிஸில் பாதிக்கப்பட்டவர்கள் கல் அவர்களுடைய சிறுநீராகத்தின் மூலமாக உருவாகி அது வெளியாகிறதின் காரணமாகவும் உழு முறியும். இந்த அடிப்படையில் சாதாரண ஒரு நேரத்தில் ஒருத்தர் தன்னுடைய மறைவிடத்தில் இருந்து ஏதேனும் வெளியானதை காண்கிறார், அது ஒரு சிறிய கல்லாக இருந்தாலும் சரிதான், இது உழுவை முறிக்கும். இந்த அடிப்படையில் இந்த உழுவை முறிக்கும் காரணங்களை பற்றி பேசக்கூடிய இமாம்கள் பெரும் ஆராய்ச்சியை செய்து இவ்வாறான ஒரு மசலாவை முன்வைக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய தொப்புளுக்கு கீழால் ஒரு குழாய் போடப்பட்டிருக்கிறது, அத்துடனே அவருடைய வளமையாக மலசலம் வெளியாகக்கூடிய உறுப்புகள் அடப்பட்டு கிடக்கிறது. பொதுவாக அந்த உறுப்பின் மூலமாக மலசலம் வெளியாகிறது கஷ்டமாகும் பொழுது தான் இவ்வாறான குழாய்கள் பொருத்தப்படும். இந்த அடிப்படையில் பொருத்தப்பட்ட குழாய் தொப்புளுக்கு கீழாலாக இருக்கும் என்றால் அந்த குழாயில் இருந்து வளமையாக வெளியாகக்கூடியதோ வளமைக்கு மாற்றமாக கொஞ்சமாக வெளியாகக்கூடிய ஏதேனும் வெளியே வருவதின் மூலமாக உழு முறிந்துவிடும். ஆனாலும் இந்த குழாய் பொருத்தப்பட்டிருக்கின்றது தொப்புளுக்கு மேலால, இந்த சந்தர்ப்பத்தில் வளமையாக வெளியாகக்கூடிய மலசலம் வெளியானாலும் கூட உழு முறிய மாட்டாது என்கிறதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே உழு எந்த அடிப்படையிலையும் ஏதேனும் ஒரு வஸ்து, கண்ணுக்கு விளங்கக்கூடிய ஒரு பொருள் வெளியாவதின் மூலமாக உழு முறிந்துவிடும். ஆனாலும் கூட ஒரு மனிதனுக்கு மணி வெளியாகிறது, ஆணுக்கு மணி வெளியாகிறது. இந்த மணி குளிப்பைத்தான் கடமையாக்குமே தவிர உழுவை முறிக்க மாட்டாது. ஒருவர் தற்போது குளித்துவிட்டு வந்தார், உழுவும் செய்துவிட்டு வந்தார், இவர் அப்படியே பூமியில் பித்தட்ட இடம்பாடாக்கி தூங்குகிறார், அவருடைய பித்தட்டு பூமிக்கு அடைப்பட்டு கிடக்கிறது. இந்த நேரம் இவருக்கு மணி வெளியாகிவிட்டால் உழு முறிய மாட்டாது. இவர் அப்படியே தண்ணீரில் நீயத்தை வைத்து மூழ்கிட்டு வருகின்றாள் என்றால் அவர் மீண்டும் உழு செய்ய தேவல்ல, அவருடைய குளிப்போட ஏற்கனவே இருக்கும் உழு அவருக்கு சமமாகிவிடும், அது அவருடன் சேர்ந்து விடும். மேலும் இதே நிலைமையில் ஒருவர் குளித்து உழுவெல்லாம் செய்துவிட்டு வந்துட்டார், இப்பொழுது ஒரு இச்சைக்குரிய சூரத்தொண்டை, ஒரு படத்தை, ஒரு காட்சியை
அல்லது ஒரு இச்சையோடு ஒரு பெண்ணை இவர் உற்று நோக்கிறார். இன்ற நேரம் அவருக்கு மணி வெளியாகிவிட்டாலும் அவளுடைய உழுவை முறிக்க மாட்டாது. மாறாக அவர் குளித்து சுத்தமாக வேண்டும், ஜனாபத்துக்காக வேண்டி அவர் குளிக்க வேண்டும். மேலே கூறியவாறு அவர் ஷவரில் போய் நீயத்தை வைத்து குளித்தார். அல்லது அவர் ஒரு குளத்திலேயோ ஒரு பெரும் நீர் தாங்கி ஒன்றிலேயோ குளித்துவிட்டு வெளியேறி விடுவார் என்றால் அவருக்கு மீண்டும் உழு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய உழுவை அது முறிக்க மாட்டாது. மேற்கொண்டும் சில விடயங்களை அவதானிப்போம். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்.